ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்ட மேலும் ஒரு இளைஞர் திங்கட்கிழமை தூக்கிலிடப்பட்டார். இந்த முறை பொதுமக்கள் முன்னிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான கிரேன் மூலம் கொடூரமான முறையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரானில் நடைபெற்ற ஆடை கட்டுப்பாடு சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது இரு பாதுகாப்பு படையினரை கத்தியால் குத்தி கொன்றதாக மஜித் ரிசா ரஹ்னாவாட் என்ற இளைஞர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அரசுக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் கோபமடைந்த அவர் தன்னார்வ துணை ராணுவ படை வீரர்கள் இருவரை விரட்டி சென்று கத்தியால் குத்தி கொன்றதாக கூறி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட ஒரு மாதத்துக்குள் மஜித் ரிசாவுக்கு மசாத் நகரில் திங்கட்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பொதுமக்கள் முன்னிலையில் கிரேன் இயந்திரம் மூலம் அவர் தூக்கிலிடப்பட்டார். முன்னதாக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற மோசன் சேகாரி என்ற இளைஞரும் கடந்த வியாழக்கிழமை தூக்கிலிடப்பட்டார். இந்த நிலையில் போராட்டம் தொடர்பான இரண்டாவது மரண தண்டனை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.